பசங்களோட ஓவிய போட்டினா வயல்வெளி சூரிய உதயம் ஆர் ஷேப்ல காக்கா பறக்கிறதுன்னு இப்படி தான் இருக்கும். ஆனா எங்க ஒரு மாணவி அச்சு அசலா போட்டோ எடுத்த மாதிரியே ஓவியங்களை வரைகிறாங்க. வாங்க நாமளும் அவங்களோட ஓவியங்களை பார்த்து பாராட்டிட்டு வரலாம். அடடா, எவ்வளவு அழகான தத்ரூபமான ஓவியங்கள். கண்டிப்பாக பெரிய ஓவியர் யாராவது தான் வரைந்திருப்பார் என்று நினைத்தால் இவையெல்லாம் 12ஆம் வகுப்பு மாணவியின் படைப்புகளாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு பெரியார் நகரைச் சேர்ந்தவர் மாணவி அனுப்ரியா. சிறு வயதில் இருந்தே ஓவியத்தில் ஆர்வம் கொண்ட அனுப்ரியா 6ஆம் வகுப்பு படிக்கும் போது சாக்பீஸ் பென்சிலை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ப்ரொஃபஷனலாக பெயிண்டையும் பிரஷையும் கையில் எடுத்திருக்கிறார். அதுதான் இன்று அவரை மாநில அளவில் சாதனை படைக்க வைத்திருக்கிறது. கலை திருவிழான்னு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு காம்படிஷன் வந்துச்சு. அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். இப்போ சேலமில் மாநில அளவில் காம்படிஷன் நடந்துச்சு. அதில் வந்து அழிந்து வரும் கலைகளை புதுப்பித்தல்ங்கிற டாப்பிக்கில் வந்து நான் வரைஞ்சேன். சாமி சிலை, கோவில் திருவிழா, அருவி, இயற்கை காட்சி என அனைத்தையும் தன் ஓவிய திறமையால் நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் மாணவி அனுப்ரியா. சிக்ஸ்த்தில் வந்து நான் கலர் பென்சில் வச்சு தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் செவன்த்தில் வந்து போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி பண்ணேன். அப்புறம் எயித்துலேருந்து தான் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங்லாம் நல்லா கற்றுக்கிட்டேன். ஓவியத்தை காகிதத்தில் வரைவதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் பழைய பானையை வைத்து பாட் ஆர்ட், பல துண்டுகளாக கிழித்து எரிந்த பேப்பர்களை வைத்து கொலாஜ் ஆர்ட், கிரீட்டிங் கார்ட், மாடர்ன் ஆர்ட் என ஓவிய கலையில் பல பரிமாணங்களை இப்போதே தொடர் துவங்கிவிட்டார் இந்த மாணவி. இப்போதைக்கு ஓவிய போட்டி எங்கு நடந்தாலும் சரி, அங்கே வெற்றி வாகை சூடி வருவதுதான் அனுப்ரியாவின் வழக்கம். இனி அடுத்த தேசிய அளவில் காம்படிஷன் நடக்க இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக முதலிடம் பெற்று தமிழ்நாட்டுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் பெருமை சேர்ப்பேன். இப்போதே இந்த அளவுக்கு ஓவிய ஞானம் என்றால் வருங்காலத்தில் உலக ஓவியர்களின் பட்டியலில் அனுப்ரியாவுக்கு ஓரிடம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான்.